இந்தோனேஷியாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவு. RSS பேரணிக்கு முழுமையாக தடை விதிக்கவில்லை, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் 10 மார்ச் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பு. கடல் அரிப்பை தடுக்க பனைமரம் நடும் திட்டம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கோடைக்காலத்தில் கூடுதல் மின் விநியோகம் செய்வதில் எந்த பாதிப்பும் இருக்காது, அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. 2024 தேர்தலில் திருமாவளவன் டெபாசிட் வாங்குவதே கடினம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றி சசிகலா அறிக்கை. அதிமுகவின் தொடர் தோல்விக்கு EPS தான் காரணம், டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது, டிஜிபி சைலேந்திரபாபு உறுதி. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு, மார்ச் 17 வழக்கு ஒத்திவைப்பு. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின் மகளிர் கல்வி மறுப்பு, ஆளுநர் RN ரவி பேச்சு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பயணச்சீட்டு பரிசோதகர் என்ற பணி இல்லை, மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்திக்கு உடல் நலக்குறைவு, டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. 2024 மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. தென் தமிழக மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.